Hello everyone, I received another comment from Balaji SA. Adha avaroda YouTube name mention pannirukkaru. So Balaji enna comment pannirukkarna, I'll read it out the comment to you. Anna, na enga oorla yaar koodiyume palaga maatengiren, romba shy type, adhum girls kitta pesanumna romba fear. ஸ்டேஜ் ஃபியர். நான் நினச்ச மாதிரியே என்னால் வாழ முடியல, என்ன பண்ணுறது, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நான் எதுவுமே ட்ரை கூட பண்ணுறதில்ல அப்படின்ட்டு பாலாஜி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ பாலாஜி, திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணும் பாலாஜி, பிகாஸ் யூ ஹாவ் ஐடென்டிஃபை தட் நீங்கள் வாழ்கிற விதம் தப்பானது அப்படின்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. உங்களால் யார்ட்டையும் சரியாக பேச முடியறதில்ல, கேர்ள்ஸ் கிட்ட சரியாக போய் பேசுறதுக்கு பயம், ஸ்டேஜ் ஃபியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு நினச்சிட்டு நான் எதுவுமே என்னோடய லைஃப்பில் ட்ரை பண்ணாமல் அப்படியே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் அப்ரிஷியேட் யூ ஃபார் தட். ஸோ உங்ககிட்ட என்ன ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னா ஆக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வாழ்கிற விதம் தப்பு அப்படின்னு உங்களுக்கே தெரியுது, பட் ஆனால் அதுக்கு அதை மாற்றிக்கிறதுக்கான ஆக்ஷன்ஸை ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுக்கலை. ஸோ தட்ஸ் யுவர் பிக்கஸ்ட் மிஸ்டேக். And now you have reached to me. என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டிருக்கீங்க. And my suggestions will be, நான் உங்ககிட்ட பெருசாலாம் ஒன்றும் பெரிய அட்வைஸ்லாம் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. வாட் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ இஸ் ஒன் கோட் விச் ஹஸ் பின் கிவன் பை ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஸோ என்னோட நிறைய வீடியோஸில் நான் ரால்ஃப் வால்டோ எமர்சனோட கோட்ஸ், அவர் எழுதின வாசகங்கள் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அவரோட வார்த்தைகள் என்னை நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. இட் ஹாஸ் சேஞ்ச்ட் மீ ஹவு டு அப்ரோச் லைஃப், இட் ஹாஸ் சேஞ்ச் மை ஆட்டிடியூட் அண்ட் எவ்ரி திங். ஸோ இந்த வாசகம் உங்களோட லைஃப்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இந்த வாசகத்தை ஷேர் பண்ணுறேன். அந்த வாசகம் எப்படி வருதுன்னா, ஐ டோன்ட் நோ ஹவு இட் comes exactly, now I am just paraphrasing it. அது எப்படி வரும்னா, இஃப் யூ டோன்ட் கன்ஃப்ரண்ட் யுவர் ஃபியர்ஸ் எவ்ரி சிங்கிள் டே, தென் யூ ஹாவ் நாட் ஃபவுண்ட் த சீக்ரெட் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு ஒரு கோட். அதோட அர்த்தம் என்னென்னா, எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாருக்குமே பயங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு பயத்தையாச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ண நீங்கள் கற்றுக்கலன்னா வாழ்க்கையோட சீக்ரெட்டே நீங்கள் கற்றுக்கல அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ திஸ் சிங்கிள் கோட் சேஞ்ச் மை லைஃப் கம்ப்ளீட்லி. இது நான் சும்மா சொல்லணுன்றக்காக சொல்ல, ரியலி இட் சேஞ்ச் மை லைஃப். ஸோ ஆஃப்டர் ரீடிங் திஸ் கோட் நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய பயங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு பேப்பரில் லிஸ்ட் அவுட் பண்ணேன். ஃபியர், ஸ்டேஜ் ஃபியர், ஃபியர் ஆஃப் கோயிங் அண்ட் டாக்கிங் டு கேர்ள்ஸ், ஃபியர் ஆஃப் டார்க்னஸ், ஃபியர் ஆஃப் லோன்லினஸ், ஃபியர் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் க்ரௌட்ஸ், ஃபியர் ஆஃப் ட்ராவலிங் அலோன், இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபியர்ஸ், ஃபியர் ஆஃப் ஃபைட்டிங், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபியர்ஸ் சொல்லிகிட்டே போனோம். ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ ரோட் ஆல் மை ஃபியர்ஸ் இன் அ ஷீட் ஆஃப் பேப்பர் அண்ட் ஐ ஸ்டார்டட் டு ஒர்க் ஆன் தட் ஃபியர். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் நானும் ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன்ஸில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. வாட் ஐ டிட் வாஸ் இன் மை காலேஜ் டேஸ், ஸ்டேஜ் ஃபியர் இப்போ என்னோடய ஃபியர்னு வச்சுக்கலாம், I voluntarily went to the staffs and told them that I want to present this paper.
இல்லைனா அவங்க எப்போவாச்சும் கூப்பிட்டாங்கன்னா ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் டிட் இட் விதவுட் எனி ஹெசிடேஷன். ஸோ அதை நான் திரும்ப திரும்ப செஞ்சேன். தட்ஸ் ஹவ் ஐ ஓவர் கேம் மை ஸ்டேஜ் ஃபியர். இப்போ வந்து எத்தனை பேர் முன்னாடி நின்று பேச சொன்னாலும் நான் பேசுவேன். ஸோ பிகாஸ் ஆஃப் ஐ ஓவர் கேம் தட் ஃபியர் ஓன்லி த்ரூ ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பொண்ணுங்கக்கிட்ட போய் பேசுறதுக்கு பயம்னா யூ ஜஸ்ட் ஃபீல் த ஃபியர் அண்ட் டேக் த ஆக்ஷன்ஸ் எனிவே. யூ ஜஸ்ட் டூ இட் ஆஸ் அன் எக்ஸசைஸ், டூ இட் ஆஸ் அ ப்ராக்டிஸ். நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களா, இல்லை காலேஜ் படிச்சுருக்கீங்களா, இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லா அட்மாஸ்ஃபியர்லேயும் கேர்ள்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் கோ அண்ட் அப்ரோச்சிங் தெம் இன் அ ஃப்ரெண்ட்லி வே. அந்த பயம் போகணும்னா யூ ஹாவ் டு டூ இட் அகெயின் அண்ட் டூ இட் அகெயின் அண்ட் டூ இட் 100 times, டூ இட் 1000 times. ஸோ இட் டசன்ட் மேட்டர், உங்கள் பயம் போகிற வரைக்கும் யூ ஜஸ்ட் கீப் டூயிங் இட். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஓவர் கேம் ஆல் மை ஃபியர்ஸ். ஸோ திஸ் சிங்கிள் கோட் ஹெல்ப் மீ சேஞ்ச் மை லைஃப் கம்ப்ளீட்லி. அண்ட் இப்போ வந்து எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இல்லை, ஐ எம் நாட் ஃபியர் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் லோன்லினஸ். I'm not scared of talking to a strange girl. I'm not scared of anything because now over fear, I've confronted it every single day and I did it again and again and again. And now I can say that I'm fearless. So I became fearless because of this one quote. Adha niyam vechukonga. So if you don't face your fear or overcome your fear every single day, you haven't learned the secret of life. That's a single quote which helped me. And idha na solren, idu ungalkum helpful ah irukum appdi nanichu na solren. So just take this quote with you and list out your fears and face your fears every single day and become fearless and become a man. That's it. I hope this video helped you, Balaji SA, and all the best. Done. Just a minute.